ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது டாண்டடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ஜென் ஷோனன் ஆனிமேவோட எபிசோட் ஒன்ன பத்தி தான். அண்ட் இந்த ஒரு ஆனிமேன்றது இப்பதான் ப்ரீமியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சீசன் ஒன்ல 12 to 14 எபிசோட்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆனிமே நம்ம செயின்சா மேன் ஆனிமே பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் டார்க் ஹியூமரோட ஆக்ஷன் பேக்லாம் நிறைஞ்ச மாதிரி ரன் ஆகக்கூடிய ஒரு ஆனிமே தான். அப்படி இருக்கையில அதோட எபிசோட் ஒன்றுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல டாண்டடன் சொல்லி ஒரு தீம் மியூசிக்கை போட்டு இன்ட்ரோன்றத கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கே மோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணுன்றவங்களை காட்டுறாங்க. அந்த மோமோவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில அவள் பாய் ஃப்ரெண்டுக்கும் அவளுக்கும் ஒரு ஃபைட் வருது. அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேக்அப் பண்ணிட்டு அவளை விட்டுட்டு போயிடுறான். அப்படி போறப்போ மோமோ வந்துட்டு ரொம்ப கோபமாயி அங்கே அவனை பார்த்து ஆக்டோபஸ் டூனா ஸ்குட்னு சொல்லி சீ ஃபுட்டோட நேம்லாம் சொல்லி அவனை திட்ட ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து தன்னோட கிளாஸுக்கு போகிறான். கிளாஸுக்கு போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அந்த ஒரு டிப்ரெஷன்ற ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் தான் என்னோட ஃபஸ்ட் லவ்வாக இருந்தான், அவன் என்னை பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டான்லாம் சொல்லல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஏன் ஆல்ரெடி அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு நாங்கள் சொல்லியிருந்தோம், அப்படி இருந்தும் ஏன் அவனை லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மோமோ வந்துட்டு அவன் பார்க்கறதுக்கு நல்லா மஸ்குலைனாக இருந்தான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு கென் டாக்ககுரானா ரொம்ப பிடிக்கும். இந்த கென் டாக்ககுரா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் யாருன்னா அவர் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் சிங்கர் தான். அவர் மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் மாதிரி இவன் இருந்தனால இவனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு அங்கேருந்து டிப்ரெஷனாக அப்படியே இருந்துச்சு. காரிடாரில் போயிட்டு இருக்கையில் பக்கத்து கிளாஸ்ல ஒரு பையனை அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே புள்ளி படிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இங்கே மோமோ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆவா. என்ட்ரு ஆகிட்டு அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையனோட புக்கை வாங்கி படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவா. அப்போ அந்த பையனை மற்றவங்க எல்லாம் புள்ளி பண்ணுறத நிப்பாட்டிடுவாங்க. அதோட அந்த புக்கை திருப்பி கொடுத்துட்டு அவள் போயிட்டு இருப்பா காரிடாரில். அப்போ அந்த பையன் திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு இங்கே மோமோ கிட்ட வருவான், அவனை குன் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பையன் வந்துட்டு இங்கே மோமோ கிட்ட நீங்கள் காதலில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு திருப்பி திருப்பி சொல்லுவான். மோமோ அதை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கேட்கல. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ மோமோ ஒருவேளை நமக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டானு சொல்லி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ல வருவா. அப்போ குன் என்ன பண்ணுவான்னா அவனோட கையில் இருக்கக்கூடிய அந்த புக்குன்றத ஓப்பன் பண்ணி இங்கே உங்களுக்கும் ஏலியன்ஸ்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் இங்கே ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான், நம்ம ஜப்பானில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்துட்டு மார்ஸ்க்கு போயிருக்காரு, அவருக்கு ஏலியன்ஸ் இருக்கிறது தெரியுது, அண்ட் யூஎஸ்ஏலாம் பெகசஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஏலியன்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான். மோமோ இங்கே எனக்கு ஏலியன்ஸை பற்றிலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இல்லை, அதுக்காக உன்னை வந்துட்டு புக் வாங்கி பார்க்கலன்னு சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் அதை கவனிக்காம குன் வந்துட்டு அந்த ஏலியன்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான். ஸ்பேஸில் ஒரு வாரம் வரப்போகுது, இங்கே ஜப்பான்லேருந்தும் ஒரு ஸ்பேஸ் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யூஎஸ்ஏலேருந்து க்ரியேட் பண்ணுறாங்களாம். பேசிக்கிட்டே இருக்கையில் மோமோ கோமாயி இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறனால தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ குன் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாகி அந்த புக்கே கீழே போட்டு சோகமாக நிற்கிறான். அதை மோமோ வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த புக்குன்றத இங்கே கிட்ட வந்து எடுத்து இங்கே குன்கிட்ட கொடுத்து எனக்கு ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கை இல்லை இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் பேய்ங்க மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லை. குன் வந்துட்டு சிரிச்சுட்டு பேயா அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன. அதை கேட்ட உடனே மோமோ வந்து காண்டா இங்கே பேயெல்லாம் இருக்குது, என்னோட பாட்டிலாம் பேய் ஓட்டுறவங்க தெரியுமா, ஏலியன்ஸ் தான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு குன் வந்துட்டு ஏலியன்ஸ் தான் இருக்குது, பேயெல்லாம் கட்டுக்கதை, பேயெல்லாம் கிடையவே கிடையாது, எங்க இந்த புக்ல பேய காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். உங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் போய்கிட்டே இருக்கும், இது இருக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப மோமோ இங்க நான் பேய் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு கீழே நான் சொல்ற மாதிரி வேலை பார்க்கணும் அப்படிங்குவா. அதுக்கு குன் வந்துட்டு ஓகே அதே மாதிரி நான் ஏலியன் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு கீழே நான் சொல்ற மாதிரி வேலை பார்க்கணும் அப்படிங்குவான். அவங்க ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிப்பாங்க. அடுத்து நைட்ல சிட்டிக்கு வெளியில ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள மோமோ என்ட்ரு ஆவா. அண்ட் இங்கே காலில் நம்ம குன் இருப்பான், அவன்கிட்ட வந்துட்டு இங்கே தான் ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்றத நீ எப்படி கெஸ் பண்ண அப்படின்னு கேட்கல, இங்கே வந்துட்டு நிறைய ஏலியன்ஸ் இருக்கிற மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க ஆர்டிக்கல்லலாம். அண்ட் இங்கே நீங்கள் போகிறப்ப மேபி ஏலியன்ஸை மீட் பண்ணுறப்ப அவங்க உங்களோட மெமரியை அழிச்சு கூட அனுப்பலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கையில் குன்னை காட்டுறாங்க, அவன் சிட்டிக்கு வெளியில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு டனல்குள்ளே என்றாராம். அண்ட் இங்கே காலில் நம்ம மோமோ கிட்ட கேட்குறான் ஏன் இங்கே பேய் இருக்கும்னு சொல்லி நம்புற அப்படின்னு சொல்லி. மோமோ அதுக்கு நான் இது வரைக்கும் பேயெல்லாம் பார்த்தது கிடையாது, இன்டர்நெட்டில் அங்கே இருக்கும்னு போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இங்கே குன் வந்துட்டு கோபமாயி அப்புறம் எதுக்கு பேய் இருக்குன்னு அப்படி அடித்து பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு மோமோ வந்துட்டு இங்கே எனக்கு பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி யாருமே கிடையாது, என்னோட கிராண்ட்மா மட்டும்தான் என்னோட ஒரே சன் தான், அவங்க வந்துட்டு பேய் ஓடுற அந்த ஒரு வேலைன்றதை பார்ப்பாங்க, அது மட்டும் கிடையாது நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போயில ஒரு ரிச்சுவல்ன்றதை அவங்க பண்ண சொல்லுவாங்க, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் நான் வந்துட்டு கையை ரெண்டு கையின்றத ஒரு பொசிஷனில் வச்சு தான் நடந்து போயிட்டு இருப்பேன், அப்படி போகையில் மற்ற பசங்க எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க,
மற்ற பசங்க சிரிச்சா பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச பையனே என்னைய பார்த்து சிரிச்சான், அதுல இருந்து அந்த ரிச்சுவல்ன்றத நான் பண்றதே கிடையாது, என் கிராண்ட் மாட்டையும் நான் பேசுறதே கிடையாது. இருந்தாலும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பண்ணக்கூடிய தொழில்ன்றதும் ஒரு ஸ்பெஷலான ஜாப் அப்படி இருக்கையில அவங்கள நான் ரொம்ப நம்புறேன், அதனால பேய் இருக்குன்றதையும் நம்புறேன்னு சொல்றா. சொல்லிட்டு நீ ஏலியன்ஸ் இருக்குன்றத நம்புறதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இங்க குன் வந்துட்டு அதுக்கு ரீசன்லாம் இருக்கணுமா என்ன, ரீசன்லாம் கிடையாதுன்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்கையில இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான், கீழே ரத்தத்தால ஆன கால் தடமா இருக்குது. அதை பார்த்தோன்னு பயந்து திரும்புறான், பின்னாடி ஒரு வயசான பாட்டி பேய் இருக்கும். இந்த பேயை டர்போ கிரானி அப்படின்னு சொல்லி ஆனிமேல மென்ஷன் பண்ணுவாங்க அடுத்தடுத்து. எனிவே அந்த பேயின்றது இங்க நம்ம குன்ன பார்த்து, நீ என்னோட பாலுன்றத சக் பண்ணி குடிக்கலாம், அதே சமயத்துல நான் உன்னோட பனானாவை சக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வியர்டான ஒரு ஆசைன்றத சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறமா நம்ம குன் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான், இங்க பேய் இருக்கு பேய் இருக்கு, இல்ல இல்ல அது பேயெல்லாம் கிடையாது, அது ஒரு வயசான மேக்கப் போட்ட ஒரு பாட்டி அப்படின்லாம் சொல்லி மோமு கிட்ட போன்ல சொல்லிக்கிட்டே ஓடுறான். மோமோ அதுக்கு அவளை பார்த்து பயந்து ஓடாத, அவளை பார்த்து பயந்து ஓடுனா அவ உன்னை தாண்டி ஓடிட்டா, அவுட் ரன் பண்ணிட்டான்னா அவ அவளோட சாபத்தை உனக்கு கொடுத்துருவா, அதனால அவளை பார்த்து ஓடுனா அவளை விட வந்துட்டு பாஸ்டா ஓடுன்னு சொல்றா. அதே சமயத்துல அந்த டர்போ கிரானி இங்க வந்து அவுட் ரன் பண்ணிடுது குன்ன, அண்ட் அப்படியே அந்த காலுன்றது கட்டாது. இங்க மோமோ நான் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இந்த ஒரு அபேண்டன்டான அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக ட்ரை பண்றப்ப அங்கே ஒரு மூணு க்ரீப்பியான ஒரு பப்பட் மாதிரி ஒரு மனுஷங்க வராங்க, அண்ட் அவங்க வந்து இங்கே மோமோவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கேட்கிறாங்க, அப்படியே கிட்னாப் பண்ணிடுறாங்க. அடுத்த ஷார்ட்ல மோமோ அப்போதான் கண் கேட்கிறான், என்னன்னு பார்த்தா அவளை ஒரு மிஷினில் வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அவளை சுற்றி ஒரு மூணு பேர் இருக்காங்க. அவங்க இங்கே மோமோ கிட்ட பயப்படலாம் செய்யாதீங்க, நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மோமோ, யாரா நீங்க ஃப்ரெண்ட்லியானவங்கன்னா எப்படா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு இப்படி வந்துட்டு ஒரு மிஷின்ல லாக் பண்ணி இருப்பீங்க அப்படின்னு கேக்குறா. அண்ட் அதுக்கு அந்த ஏலியன்ஸ் வந்துட்டு, நாங்க ஃப்ரெண்ட்லியானவங்க தான், நாங்க வந்துட்டு ஒரு ஏலியன்ஸ், அண்ட் எங்களோட இனத்துல வந்துட்டு எல்லாருமே ஆண்களா தான் இருக்கும், அதனால நாங்க குளோன் பண்ணி இன்னொரு அந்த ஒரு இனன்றத வந்துட்டு பெருக்கிட்டே போவோம், அப்படி குளோன் பண்ணா எங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன்ன்றதே இருக்காது, எமோஷன்ஸ்ன்றதே இருக்காது, அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்க ஹியூமன்ஸோட பனானா அதுக்கப்புறமா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே மேட்டர் பண்ணி எடுத்துப்போம், அதே மாதிரி இங்கே நாங்கள் மேட்டர் பண்ணி எடுக்க போகிறோம் உன்னோட ஆர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே மோமு பயந்து போய் கத்த ஆரம்பிப்பா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அண்ட் இங்கே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு இருந்தான், பட் அவனுக்கு எனக்கும் ஒன்றும் ஆகலை, இங்கே ஒரு ஏலியன் கூட எனக்கு இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஆகணுமா, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபோன் கால் வருது, அங்கே அந்த மூணு ஏலியன்ஸும் வந்துட்டு தன்னோட வெப்பன் எடுத்துட்டு ரெடியாக இருக்கையில அந்த ஃபோன் காலில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு ஏலியன் போகுது. அந்த ஃபோனை எடுக்கையில் ஃபோனுக்குள்ளே இருந்து நம்ம குன் வெளியே வரான், குன் வெளியே வந்து ஒரு ஏலியனோட வெப்பனையே வந்துட்டு அப்படியே கடிச்சு துப்பி ஒரு ஏலியனை கொண்டுறான். அண்ட் இங்கே நம்ம குன்னோட அந்த ஒரு சுயநிலவில் அவன் கிடையாது, அந்த டர்போ கிரானி அந்த ஒரு சாபோன்றதை அவனுக்கு கொடுத்து அவனோட பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு, அதுதான் இங்கே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம குன்னோட அந்த பாடியில் டர்போ கிரானி ஃபைட் பண்ணல, இன்னொரு ஏலியனையும் கொன்றது. கடைசியாக இருக்கக்கூடிய ஏலியன் தன்னோட சுயரூபத்தை காட்டி ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட்ன்றதை இங்கே நம்ம குன் மேலே பண்ணல, அவனோட சுயநிலவு திருப்பி வருது. வந்ததுக்கு அப்புறமா என்னையும் எடுத்துக்கோங்க, இங்கே மோமோவை விட்டுருங்க, அவன் மேலே வந்துட்டு கையெல்லாம் வைக்காதீங்க, நான் தான் நீங்கள் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், சின்ன வயசுலேருந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு உங்களை கூப்பிட்றதுக்கு எவ்வளோலாம் ட்ரை பண்ணேன், நீங்கள் யாருமே வரலை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி யாருமே கிடையாது, நீங்களாவது என்னை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், என்னோட ப்ரெசன்ஸுன்றதையும் யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் என்னை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுப்பீங்கன்றதுக்காக தான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன், என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குன் சொல்லையில் அந்த ஏலியன் எங்கள் கிட்டே நிறைய ஆண்கள் இருக்காங்க, ஆண்கள்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ குன் வந்துட்டு இங்கே கோபமாகி மோமோ தான் எனக்காக இங்கே புள்ளி பண்ணையில் வந்து நின்று பேசினா, அப்படி இருக்கையில் அவன் மேலே விரலுன்றதே படக்கூடாதுன்னு சொல்லி எந்திரிப்பா, இந்த ஏலியன் பிளாஸ்ட் பண்ணுவான் அவனை, திருப்பி உட்காந்துருவான். அதோட மோமோ வந்துட்டு இங்கே ஏ குன் எந்திரா அவ்வளோதானா, அப்படி காப்பாத்துறா காப்பாத்துறான்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கையில் இந்த ஏலியன் தன்னோட வெப்பனை எடுத்து மேட்டரை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி இங்கே நம்ம மோமோவை மயக்கமாக்குறதுக்கு சைக்கிக் எபிலிட்டியை யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம மோமோ மயக்கமாக போகிறதுக்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு நினைவு வரும், அந்த நினைவில் என்ன ஆகும்னா அவளோட பாட்டி கிட்ட சின்ன வயசில் போய் இந்த ரிச்சுவல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுவா, அப்போ அவளோட பாட்டி அந்த ரிச்சுவலை எப்படி பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜரை சொல்லுவா. அதை சொல்கிற மாதிரி நினைவு வரப்ப அவளுக்கு ஒரு சைக்கிக் எபிலிட்டி அந்த ரிச்சுவலை சின்ன வயசில் அவள் பண்ணனால இருந்திருக்குது, அது அன்லாக் ஆகி இங்கே அவள் லாக் ஆகியிருக்காள், அந்த மிஷின்லாம் பிளாஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஏலியனையும் டிஃபீட் பண்ணிடுவாள்.
டிஃபிட் பண்ணிட்டு இந்த குன்கிட்ட வருவா. குன்னுக்கு வந்துட்டு அந்த டர்போ கிராணி அந்த பாடின்றத ப்ரொசஸ் பண்ணியிருக்கீங்கள, அந்த டர்போ கிராணியோட அந்த கேர்ஸ்ன்றதே தன்னோட சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவான். இருந்தாலும் அந்த டர்போ கிராணி வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவனோட பால்ஸ்ன்றது என்கிட்ட இருக்குது, அந்த பால்ஸ் வந்துட்டு நீங்க திருப்பி பெற வரைக்க இந்த ஒரு கேர்ஸ்ன்றது போகவே போகாது, நான் திருப்பி திருப்பி அவனோட பாடியை டேக் ஓவர் பண்ணிப்பேன். அப்படி இருக்கேதான் அவனோட பால்ஸ் உங்களுக்கு வேணும்னா டனலுக்கு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டர்போ கிராணி போயிடும். இவங்க இருந்தாங்கல்ல அந்த ஒரு இடம், அது வந்துட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப். அப்படி இருக்கையில அந்த ஸ்பேஸ்ஷிப்பே வந்துட்டு கண்ட்ரோலை இழந்து கீழே விழுந்து கிராஷ் ஆயிடும். இங்கே குன் வந்துட்டு கண் விழிப்பான். அண்ட் இங்கே நம்ம மோமோ வந்து அவளோட சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல்லே வச்சிருப்பான். இங்கே குன் கிட்ட எல்லாமே டிபிட் ஆயிடுச்சு, அண்ட் உனோட பால்ஸ் வந்துட்டு இங்கே அந்த டர்போ கிராணி கிட்ட இருக்கு, அவகிட்ட டனலில் போய் வாங்கினா மட்டும்தான் நீ பழைய நிலைமைக்கு மாற முடியும் அப்படின்னு சொல்லி மோமோ சொல்லல. குன் வந்துட்டு இந்த நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே நான் தான் காரணம், சாரி அப்படி இருக்கையில் நானே தனியாக டனலுக்கு போய்க்கிறேன், அண்ட் நீ வர தேவையில்ல, நீ திருப்பி வீட்டுக்கு போயிரு, உன்னோட ஃபோனில் இருந்து கிளாத்தில் இருந்து எல்லாமே வந்துட்டு காணாமல் போயிருச்சு, அப்படி இருக்கல ஏன் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோ, இங்கே நீ திருப்பி வீட்டுக்கு போயிரு, நான் டனலுக்கு போகிறேன்னு அவன் கிளம்பி போக ஆரம்பிக்கல. மோமோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் வந்துட்டு என்னோட சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ணலைன்னா நீ உன்னோட கண்ட்ரோலை இழந்துருவா, அதனால நான் உனக்கு தேவை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மோமோ அவனோட ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுக்குறான். அப்ப இங்க நம்ம குன் வந்துட்டு இல்ல இந்த மாதிரி உன்னோட ட்ரெஸ்ன்றத நீ போட்டுக்கோ, என்னோட ட்ரெஸ்ஸ ட்ரெஸ் போடாம இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கும், உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு மனசு வராது அப்படின்னு இங்க நம்ம குன் வந்துட்டு மோமோ கிட்ட சொல்லுவான். அப்ப மோமோவோட இதயம்ன்றதே ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். என்னடா அது, இவன் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டரான கென் டாக்கோராவோட மூவி டைலாக சொல்றானே அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு எதுவும் கிடையாது காம்டவுன் காம்டவுன் சொல்லுவா. சொல்லிட்டு இங்க நம்ம குன் கிட்ட எனக்கு பேர்லாம் ஞாபகமே இருக்காதுடா, அடிக்கடி உன்னோட நேம் என்ன எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து அவன் சொல்லுவான் என்னோட நேம்ன்றது கென் டாக்கோகுரா அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இங்கே பின்னாடி இந்த ஸ்பேஷிப்ன்றது வெடிக்கும். அண்ட் இங்கே நம்ம மோமோவுக்கு அவனோட பேரை கேட்டோன்னே அப்படியே மனசுக்குலாம் பட்டர்ஃப்ளை பறந்து ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஃபீல் வந்த மாதிரி இந்த எபிசோடுன்றதே என் பண்ணியிருப்பாங்க. அவனோட நேம்ன்றது குன் குன்னு சொல்லி இவ்வளோதான் தெரியாமல் இந்த எபிசோட் முழுக்க சொல்லிக்கிட்டு இருப்பாளே தவிர அவனோட நேம்ன்றது கென் டாக்கோகுரா தான். அண்ட் இங்கே இவன் தான் வந்துட்டு இந்த ஆனிமையோட ஹீரோ, அண்ட் மோமோ தான் இந்த ஆனிமையோட ஒரு ஹீரோயின். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கெடுத்து இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் இந்த ஸ்டோரி ரன் ஆகுதுன்னு சொல்லி தான் ரன் ஆகும் இந்த ஆனிமியோட ஸ்டோரின்றது. அண்ட் எபிசோட் 1 தார்மாராக இருந்துச்சு. ஆத்தர் நிறைய ஹெண்டாய் பார்த்து குழப்பத்தில் இந்த ஒரு ஸ்டோரின்றதை ரைட் பண்ணியிருப்பார் போல. எனிவே இந்த ஒரு எபிசோடுக்கு அடுத்து அடுத்தடுத்த எபிசோடு வருது. அப்படி இருக்கையில் இங்கே நீங்கள் பார்க்குற டைமில் மேபி எல்லா எபிசோடையும் நான் கவர் பண்ணியிருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்ன்றதை தரேன், அடுத்தடுத்த எபிசோட் செக் அவுட் பண்ணணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ், இதான் வந்துட்டு எபிசோட் 1 ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் டேட்டா கூட சார். ஹாவ் அ நைஸ் டே, பீஸ் அவுட்.